ಶ್ರೀರತ್ನಶೈಲ ರಮಣೀಯ ತನು ಪ್ರಭಾವ ಭಾವಾನುಕೂಲ ವರದಾನ ಕಲಾ ಪ್ರವೀಣ ತ್ರೈಲೋಕ್ಯ ರಕ್ಷಕ ಪದಾಶ್ರಿತ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಶ್ರೀ ಸತ್ಯದೇವ ಭವತಾತ್ ತವ ಸುಪ್ರಭಾತಂ ಶ್ರೀ ಸತ್ಯದೇವ ಭವತಾತ್ ತವ ಸುಪ್ರಭಾತಂ என் தங்கச்சி ஹோட்டல்ல வியாபாரம் நாளுக்கு நாள் எகிரிட்டே இருக்குதே. என்ன பண்ண சொல்ற, வெய்ய காலத்துல மாடு நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சமா பால் கறக்குது, என்ன டெக்னிக்னு தெரியல. இதுல பால் இருக்குது தண்ணி இருக்குது, நீயே கலக்க. என்ன கஸ்டமர் வெளியில உட்கார்ந்து கண்ணத்துல அறிஞ்சதுக்கு ஒன்னு என்ன பண்றது? இந்த கொள்ளி கடையால வகையில் நல்லா சூடு வைமா, அப்பதான் இந்த ஜென்மத்துல யாரையும் கை நிட மாட்டாங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்த இந்த மூணு பெரிய எரிச்ச அந்த சாம்பலையே உன்னை புதைச்சிருவேன். என்ன
நாலு லிட்டர் பால் எங்களுக்கு ஊத்து. எதுக்கு? முகம் கழுவுறதுக்கா கை கால் கழுவுறதுக்கா? ஹோட்டல் கழுவுவேன், உனக்கு என்ன? ஹோட்டல் எதுக்குமா கழுவுற? எந்த நாய் சாப்பிட வர்ற? அப்பவே நான் சொன்னேன், உன் காதல் ஏறிச்சா எதிர்த்த மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் சித்தோன்னு செம கிளாமரா கடை போட போகுது. தங்கச்சி பேசாம கடையை மூடிடு. அந்த 50 கேஜி தாஜ்மஹாலுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. கேட்டியா? ஹலோ, நான் தாயா பால் சப்ளை பலராமன் பேசுறேன். என்னது, கார்பரேஷன் பைப்ல தண்ணி வர்றது இல்லையா? என்ன நியாயம்? அப்புறம் எப்படியா 30 மாடு வச்சுட்டு 300 கடைக்கு பால் சப்ளை பண்ண முடியும்? இம்பாசிபிள். இதை பாரு, இப்போ தண்ணி வழியாண்டு நல்ல பாலை கொடுத்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு பால் தெரிஞ்சு வரும் இல்லையா? அப்புறம் அந்த பாலையே கேட்டால் நாம எங்கேயா போறது? அதனால 3000 மாட்டை கொண்டு போய் கார்பரேஷன் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா சாணி வாசம் தாங்காம பாலில் தண்ணி கலக்கிறது சட்டமாக்கிடுவாங்க. தங்கச்சி, என்னோட செல்லார் மேல சத்தியமா சொல்றேன், அந்த கவர்ச்சி கண்ணிகிட்ட போட்டி போட்டா வேலையாகாது. கடையா மூடிடு. எனக்கும் இருக்காங்க 3 உதாக்கிற குரங்கு முஞ்சிக்க, என்ன பிரயோஜனம்? அந்த சிரிக்கியோட கால் தூசிக்கு பெறமாட்டேன். உப்பு போட்டாச்சு. ஆமா, டேஸ்டா இருக்கு. கூப்பிட்டீங்களாக்கு? அவ ஹோட்டலுக்கு போற கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்து என் உடம்பெல்லாம் எரியுது. எரியுது? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. உடனே நம்ம ஹோட்டல்ல கூட்டாலும் மோதணும். அதனால எனக்கு என்ன லாபம்? வர்ற பில்லுல பாதி தரேன். அண்ணா வாங்க, தம்பி வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க, எது ஹோட்டலுக்கு போயிடாதீங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா நான் தான் மாவாட்டு உப்பு எல்லாம் சரியா இருக்கா. இந்தாங்க பல்லு விளக்குது. வேப்பம் குச்சி. வேப்பம் குச்சி வேணாம், பேஸ்ட் இருக்கா? ஆ, பேஸ்டா? அதுக்கு குடுத்துட போதே, எல்லாம் விரல் நீட்டுக்கா. உவ்வா 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 உவ்வா, நல்ல விளக்குங்க, நல்ல விளக்குங்க, நல்ல விளக்கணும். என்ன விளக்கு விளக்குங்க? இருக்கிற பெஞ்செல்லாம் வச்சுட்டு பாத்ரூம் கட்டு. என்னடா கூவுறீங்க? அந்த பிச்சைக்கார ஹோட்டல் பாத்ரூம் கூட இல்லையா? இவங்க இங்கதான் பல்லு வளக்குறாங்க, இங்கதான் சாப்பிடுறாங்க. வளைச்சு 3 இலை விடல, உனக்கே அவ்வளவு திமிர் இருந்தா நான் ஆல மரண்டி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கா? நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், உண்மைய பேசுறவன். அப்புறம் அம்மாவுக்கு புள்ள, அக்காவுக்கு தம்பி, தங்கச்சிக்கு அண்ணன். யாருக்கும் நீ புருஷன் இல்லையா? நீ ஊனா நான் ரெடி. ஓ, செம்பு சூடா இருக்க. ஓய், இந்த அல்வாக்கின்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பார்த்தா கிளி பாஞ்சா புலி. என்கிட்ட மோதனா செம்பு செதறி போயிடும். என்ன தகச்சு போய் பாக்குறீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்க டிஃபன் எங்க நல்லா இருக்கும்னு கேட்ட உங்க ஹோட்டல் பேர் சொன்னாங்க, அதான் வந்தேன். டிஃபன் இருக்கா? இருக்குப்பா, நிறைய போன வாரம் போட்டதே இருக்குது. வாங்க வாங்க. அப்பா நிக்க சீசு. எரும மாடு மாதிரி இப்படி நிக்கிறீங்களே, சாமான கடை கையடுங்க. நீ வா பாப்பா. கொஞ்சம்
என்னப்பா நீ போய் மாவாட்டுற? ஆட்டி பாக்கணும்னு ஒரு ஆசைதா. மாவாட்டங்க நிறைய மாடுங்க இருக்கு. நீ கஸ்டமர், கஷ்டப்படாம காசு கொடுத்து இருந்தா தானே? காசு இருந்தா நான் ஏன் மாவாட்டுறேன்? காசு கொடுத்துட்டு காலர் தூக்கி விட்டு கிளம்பிருப்பேன்ல. உங்க ஹோட்டல்ல இந்த உழைப்பாளிய சேர்த்துக்கங்க, ஒரே நாள ஓஹோ நாக்கி காட்டுறேன். சுரா அக்கா, இந்த உழைப்பாளிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவர் பணம் கொடுக்கலன்னா அத உன் கணக்குல எழுதிக்க. இது வேற எனக்கு. என்னடா போஸ் கொடுக்கறீங்க? போஸ் எல்லாம் கொடுக்கலீங்க, நான் இத தள்ளி விடுறேங்க, அவ்வளவுதான். நீங்க ஆட்டுங்க. என்ன உன் கணக்குல எழுதிக்கிறேன்னு சொல்றாங்க? நீ பார்ட்னரா? பார்ட்னராவது ஈட்னராவது. எங்க அப்பன் சாகும் போது ஒரு 30,000 ரூபாய் கையில கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து இது கிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டேன். 5 வட்டி டெய்லி கலெக்ஷன் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. 5 வட்டிக்கு ஹாஸ்பிட்டல் மலாந்து படுத்துக்கிட்டுங்க. 2 நாள் கரெக்டா கொடுத்தாங்க. 3வது நாளுங்க எனக்கு கோடீஸ்வரன் சார் கல்லாவில் போய் உட்காந்து காசு வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. என்ற லெவல் ஏறி போச்சு நினைச்சு நானும் போய் உட்காந்து கல்லாவில் உட்காந்துனுங்களா? 5 நிமிஷம் கூட ஆகலீங்க. டே கோடீஸ்வரா, அந்த டேபிளுக்கு ஒரு பிளேட் இட்லி கொண்டு வைன்னு சொன்னாங்க. என்னது சார் டே ஆகுதுன்னு பார்த்தேன். சரி மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். மறக்கறதானு பொட்டச்சிக்கணும். அதுக்கப்புறம் டே வெட்டினாயி தோசை ஊத்திட்டு வாடன்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி ஏதோ நம்ம கேட்ட நேரம் போவப்போ சரியா போய் நானும் ஊத்துனுங்க தோசைய. அதுக்கப்புறம் தான் எங்க விசேஷமே ஆரம்பம். ஏண்டா எறும்பாடா, ஏன்டா சும்மா நிக்கிற, அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து நல்லா கழுவி வைடா சனினேன்னு சொல்லிட்டாங்க சார். காம நேரத்துக்குள்ள கல்லாவில் இருந்து கக்கூஸ் கழுவுற அளவுக்கு போயிருச்சுன்ற நிலைமை இது. என்ன நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ ஒரு ஹோட்டல் தான் வச்சிருக்க. இந்த அப்பு வேலை செய்யாத ஹோட்டல் இந்தியாவிலேயே இல்ல. நான் போடாத ஐட்டங்களும் இல்ல. இங்க வேலைக்கு சேர போறேன், காசு எப்படி கொட்ட போகுதுன்னு பாரு. அவளுக்கு கால் விளங்காம போயிடுச்சு, அவளால நடக்க முடியாது. தூங்குறதுக்கு தள்ளின வேகத்துல அது கீழே விழுந்துருச்சு. முழங்கால் 2 கல்லுல அடிபட்டதால நடக்கவே முடியாம போயிடுச்சப்பு. அந்த பொண்ணு மறுபடியும் நடக்கணும்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும் சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அவளை நான் நடக்க வைக்கிறேன். ஓ சாரி. வாங்க 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 வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க, இட்லி வாங்க. எங்க ஹோட்டல்ல சாப்பிடறவங்களுக்கு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். இட்லிக்குள்ள வெள்ளிக்காசு. இட்லிக்குள்ள வெள்ளிக்காசா? என்ன யானையா வைக்க முடியும்? இப்பெல்லாம் டிவி சீரியல பார்த்தா பரிசு திட்டம் மாதிரி டீ கடைக்கும் கொண்டு வந்து நினைக்கிறேன். இட்லி அள்ளிடுவோம். சாமி சாமி, ஒரு விஷயம். என்ன அப்பா, என்ன பல்லே வளைக்கிறது இல்லையா? இந்த நாத்தனா இருக்கு. எங்க ஆத்து பம்பு செட் ரிப்பேர், பல் வளைக்க 6 மாசம் ஆச்சு. உனக்கா வேணும்னா இப்பவே பல் வளைக்கிறேன். இதுல இட்லி போடுங்க, இதுல சாம்பார் ஊத்துங்கோ. தம்பி சாம்பார் பண்டா. என்னடா அது? என்ன நம்ம கஸ்டமர்ல அங்க கவுந்துட்டானுங்க. இட்லிக்குள்ள வெள்ளி காசு வைக்கறாங்க. ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாமளும் அந்த கடைக்கு போய் இட்லி தின்னோம்னா வெள்ளி காசு அள்ளிடலாம். திங்கலாமா? திங்கலாம். ஐயோ, அடையப்பா, படத்துக்கு வந்த கூட்டம் மாதிரி அலமோதுது. என்னப்பா இது? சொன்னல்ல, எந்த கோல்டன் லெக் கூட்டத்தை பாத்தீங்கல்ல? நீங்க போய் கல்லால உட்காருங்க. ஆமா ஆமா, நான் போறேன். என்ன
வளர்த்து மாடு ரெண்டு கண்ணு போட்ட மாதிரி ஈ ஓட்டிட்டு இருந்த தங்கச்சி ஓட்டல கூட்ட இந்த அலமோது. ஏண்டா இது கனவா நிஜமா? கனவில்ல நிஜந்தா. இது அப்போட பரிசு திட்டம். இட்லிக்குள்ள வெள்ளி காசுகள் வச்சிருக்காரு. அது சூழ அள்ளிட்டு போலாம். டேய் வெள்ளியம்மா வாங்கடா. என்ன வெள்ளு பாப்போம். ஏய் டச் பண்ணாத, காஞ்சனாவோட கசின் பிரதர் நானு. யோ பால்கானு, சொந்த பந்தெல்லாம் இங்க கிடையாது. லைன்ல வா. எனக்கு வெள்ளி காசு கிடைச்சிருச்சு. போனது 10 வெள்ளி காசு, வந்தது 10,000 கேஷ். அப்பு முளையே முளையா. இந்த 500 ரூபாய் வச்சுக்க. அப்படியே வச்சுக்கிறியோ அவக்கடப்படுத்துறியோ உன் இஷ்டம். காசே தான் கடவுளப்பா. என்ன காசு பார்த்த பக்கத்தில் நின்று போது நீ பாட்டுக்கு அப்பு காசு எடுத்து தள்ளி கொடுக்குற. பில்லு பாய் தரேன் சொன்னியா இல்லையா? சொன்னேன். அப்ப கொடு. இந்த மொத்தம் 660 பில்லு இருக்கு. அதுல பாதி 330 எடுத்துக்க. இன்னொரு தரம் சொல்லு. இந்த கிழங்கு மெதுக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பேச மாவாட்டிட்டே இருந்திருப்பேன். என்னம்மா அது? அது வந்து ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எதுக்கம்மா மறைக்கிற? என்ன சொல்லு. படிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. செலவாகும்னு சித்தி வேணான்ட்டாங்க. ஸ்கூலுக்கு போகலைனாலும் வீட்லயே படிக்கிறேன்னா பழைய புஸ்தகம் வாங்கி கொடுத்த. உனக்கு படிக்கிறதுல இஷ்டமா? உன்னை நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு புது புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். நீங்க பாரு, இன்னும் நிறைய பணம் வச்சிருக்கேன். இரு காட்டுறேன். வீரராகும் பிள்ளைங்க உள்ள அனுப்புவா. அனுப்பி வை. வணக்கம். வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? பீரா, பிராண்டியா, விஸ்கியா? வேண்டாம். சொல்லுங்க தம்பி, கிட்னாப் பண்ணுமா, மர்டர் பண்ணுமா? ஆள் யாருன்னு சொல்லுங்க. ஹீரோ மாதிரி இருக்கான். எங்க ஊர்ல இருந்து ஓடி வந்த இவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இவன் இந்த சிட்டில தான் இருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். இவனை பத்தி தகவல் கொடுத்தா அவனுக்கு 10 லட்சம். 20 லட்சமா கொடுங்க, அவனை கொலையே பண்ணிடுறோம். அவனை நாங்க தான் கொல்லணும். எங்க கையால கொல்லணும், வேற யாரும் கொல்லப்படாது. சொல்லிட்டீங்கல்ல, அவனை கொண்டு வந்து உங்க முன்னாள் நீங்க ஊருக்கு போங்க. இந்த 50,000 அவன் குடும்பத்துக்கு. என்ன இந்த ஆட்டு ஆட்டுற? உடம்பு எப்படி இருக்கு? இந்த குளிர் காத்துக்கு உடம்பு கொதுக்குதுங்குது. அத என்னமோ தெரியலையா. நீ என் பிசினஸ கெடுத்தும் கூட எனக்கு மேல கோவமே வரல. உன்னை பார்த்ததுல இருந்தே என் நெஞ்சு அப்பு அப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் என் கல்லப்பட்டியில வந்து உக்காந்தன்னு வச்சுக்கோ, இந்த தமிழ்நாட்டையே என் தாவணியில சுருட்டிடுவேன். தமிழ்நாட்டை சுருட்டு நினைச்சவங்க என்ன ஆனாங்கன்னு இந்த நாட்டுக்கே தெரியும். ஒழுங்கா உள்ள போம்பளையா லட்சணமா போத்திக்கிட்டு படு.
ஐயோ 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 குளிர் அடிக்குது ஐயோ. என்னையா என்னால தானே? அதெல்லாம் இல்ல, பனிக்காலம் அதான் குளிருது. இது சூடாக்குற? இப்ப எப்படி சூடாக்க போறாளோ? என்னையா போட்டுக்கோ. பொம்பளைக்கு கைப்பட்டா போர்வையே சூடாகுது. போர்வை சேலை தந்தால் குளிர் ஓடி போகும்மா. குளிருது உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா. போர்வை சேலை தந்தால் குளிர் ஓடி போகும்மா. சூடு பெற வச்சேனம்மா இடையிலே கை, துள்ளி நீ ஓடாதம்மா வைத்தியம் செய். நீ தாண்டி கிருஷ்ணன் தேடும் ஜோடி, நீதான் என் ஜாடிக்கெத்தம்மூடி. நீதாண்டி கிருஷ்ணன் தேடும் ஜோடி, நீதான் என் ஜாடிக்கெத்தம்மூடி. கொஞ்சம் நான் கிள்ளலாமா இன்பத்தேன் உண்ணலாமா? உயிர் வரையில் வருகிறேன் இன்னும் மிச்சம் உள்ளதா? சென்னையிலே பாதி எழுதித்தாரே உன்னை நீ முழுசா எழுதித்தாரே. குளிர்து உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா. வந்து என் நெஞ்சில் ஒட்டு கொடுக்காமலும் தடுக்காமலும் தனித்தாடு பொண்ணு மஞ்சம் தான் ஜல்லிக்கட்டு என்னை நீ அள்ளிக்கட்டு. ஐ காமதேவன் பூஜையில் துன்பம் கூட இன்பமா? இன்பம் எது என்பதை பெண்மை என்ன சொல்லுமா? I love you, love you, velvet rani. நீதானே சொர்க்கம் சேரும் ஏனி. குளிரது உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா. நீட்டியே போட்டானம்மா இடையிலே கை, துள்ளி நீ ஓடாதம்மா வைத்தியம் செய். அழகான கிருஷ்ணன் போல ஐயையோ தொட்டது எல்லாம் தூளு. அழகான கிருஷ்ணன் போல
ஐயையோ தொட்டது எல்லாம் தூடு. எழுந்திருமா? என்னம்மா என்னாச்சு? அது வேணுமா? உனக்காக வரல, பட்டாம்பூச்ச பிடிக்க. என் பட்டாம்பூச்சி எங்க இருக்கு தெரிஞ்சதா? நான் பிடிச்சுக்கவா? நீயே தெரியா? என்னால முடியாது, நீ வந்து பிடிச்சுக்கோ. கண்ணை மூடிட்டே பிடிச்சிருப்ப, நீ கெடுத்துட்டியே. எங்க இருக்கு? ஹாய், ஸ்டடி ஸ்டடி ஆடாத. ஏய் ஏய், கதவு தர. உள்ள என் பட்டாம்பூச்சி இருக்கு. கதவு தர. ஏ, துணி மாத்திட்டு இருக்க. ஸ்டடி, அசையாத அசையாத. மாட்டிக்கிச்சு. ரொம்ப அழகா இருக்குண்ணா. இந்த மாதிரி வாயிட்டு கிடைச்சிச்சே. என்ன தங்கச்சி, கட்டு கட்டா பழந்து பீரோட சொல்லிக்கிட்டு இருக்க? இன்கம் டேக்ஸ் தான். அப்போ கால் எடுத்து வச்சான், தலை எழுத்தே மாறி போச்சு. அது என்னமோ நிஜம்தான். அப்பு எங்க இருந்தோ இங்க வந்தா உன் பொட்டி நம்பி வளைஞ்சிட்டு இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா அவன் வளைஞ்சிட்டு இருக்க தெரியாதே. என்ன, அவனுக்கு லேடி ஸ்வீக்னஸ் ஜாஸ்தி. பட்டாம்பூச்சி வச்சு ட்ரை பண்ணல. பால் ஊத்துறது பத்தாதுன்னு போட்டு குடுக்கறியா? ஆடி, ஐயோ, இதே கண்ணத்துல இதே அடிய. இதுக்கு முன்னாடி எங்கயோ வாங்கிருக்கேன் போல் இருக்கே. இவனுக்கு சிங்கிள் ஆம்லெட் பத்தாதே, டபுள் ஆம்லெட்டா கொடுங்க, பெப்பரோட. சுமார் ஆம்லெட். அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பொம்பளைங்க கிட்ட நெருங்கி பழக கூடாது. இத பாருங்க, இந்த மாதிரி நீங்க மேல சந்தேகப்பட்டா ஸ்ரீவள்ளிபுத்தூர் சிட்டு ஹோட்டல்ல போய் சேர்ந்துருவோம். இந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லனா உங்களுக்கு எங்க போச்சு? நான் வேணும்னு தான் அந்த பொண்ணோட அப்படி பழகுறேன். ரெண்டாவது பொண்ணை நீங்க படிக்க வச்சா அம்மாடியோ நிறைய செலவாயிடுமே. நாளைக்கு நம்ம ஹோட்டல் பெருசாச்சுன்னா கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சா நிறைய சம்பளம் கொடுக்கணும்ல. அதே சரளாவ படிக்க வச்சா அந்த பணம் நம்மளுக்கு மிச்சம் தானே. என்ன மூளை, என்ன படிக்க வைக்கலாம், படிக்க வைக்கலாம். மகாராஜா, இப்ப மேட்ரு அது கிடையாது. சின்ன பொண்ணுக்கு பட்டாம்பூச்சி கொடுத்து எதுக்கு நைஸ் பண்ண? பட்டாம்பூச்சி பத்தி பேசுன பல்லெல்லாம் எகிரி போயிடும். சரஸ்வதி இங்கே தவழ்ந்துகிட்டு இருந்தா ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் பொண்ணுங்களை அவங்க சித்தி சரியா பாத்துக்கலன்னு உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க இல்லையா? அதனால அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டா. அக்கா காரங்க ஒத்துப்பாங்களா? அப்படி எதுக்கு சொல்லணும்? ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றோம்னு சொல்லிட்டு அநாத ஆஸ்பத்திரியில சேர்த்துருவோம். என்ன மூளை, என்ன அறிவு. கூடவே இருக்க இப்படி ஒரு யோசனை உருப்படியா சொன்னதில்ல. இப்ப சொல்லுங்க, இந்த பால்காரன் அடிச்சது ரைட்டா ராங்கா? ராங்கு தான். தேங்க்ஸ். ஒண்ணு கொடுத்தது ராங்கு தான், ரெண்டு வேளா சிரிக்கும். இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி சார். ஆஹா, பிறவிலேயே ஊனமா இருந்தா தான் குணப்படுத்துறது கஷ்டம். இத்தனை நாளா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாதனால இப்படி ஆயிருக்கு. பிசியோதெரபி பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ணா. என்னமா? நான் வீட்டுக்கு போயிடலாம் அண்ணா. எதுக்குமா? எனக்கு கால் வராதுண்ணா. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அம்மா இல்லாம போனவன், அப்பா இல்லாம போனவன், அதான் காலும் இல்லாம போயிடுச்சு.
இத்தனை வருஷமா அண்ணன் கூட இல்லாம தானே இருந்த, இப்ப திரும்பி வந்துடலையா? அதே மாதிரி உன் கால் கூட திரும்பி வந்துடும்மா. ஒரு நிமிஷம், வேலை நிறுத்தினியா? அப்பா சாமி, பகலெல்லாம் ஹோட்டல்ல வேலை செய்யற, ராத்திரி பூரா டாக்ஸி ஓட்டுற, இப்பவாது ரெஸ்ட் எடுப்பியா? அப்புக்கு ரெஸ்டா? பிரெட் டோஸ்ட், டபுள் ஆம்லெட், மசாலா டீ ரெடி ஆகுது பாரு. ஒவ்வொரு பொழப்புக்கும் ஒரு ட்ரெஸ் மாத்த வேண்டியதா இருக்குது. 12 மணிக்கு மேல இந்த பான் பராக்கெல்லாம் விற்கணும், எல்லாம் தீந்து போகணும். இது டாக்ஸியா ஹோட்டலா? பேனட்ட தரது கும்முனு மணக்குது. இது சாதாரணமான டாக்ஸி இல்ல, நடமாடும் நவீன கேன்டீன். பான் பராக்ல இருந்து பரோட்டா வரைக்கும், ஆம்லெட்ல இருந்து கட்லெட் வரைக்கும், என்ன ஐட்டம் வேணும்னாலும் இப்பவே ரெடி. உனக்கு என்ன வேணும்? கடல்ல குடுக்கலாம் அந்த டபுள் ஆம்லெட். டபுள் ஓகே. உனக்கு என்ன வேணும்? ஃபில்டர் வில்ஸ். ஆ 10 ரூபாய் கொடு. எனக்கு ஜுரம் வருது. Oh my god, oh my god. She is suffering from peninsula fever. Peninsula? Yes. அப்பنا என்னங்கோ? Peninsula நகரத்துல ஜாக் பென்சில் ஒருத்தர் கண்டு பிடிச்சாரு இந்த வியாதியே. அதனால அவர் பேர்ல peninsula fever னு கூப்பிடுவாங்க. நம்ம நாட்டுல லைலா மஜ்னுக்கு சலீமன் அர்க்கலிக்கு வந்தது. புராண காலத்துல சிவனை பார்த்து பார்வதிக்கு வந்தது. எண்ணெயில அப்பளம் படகம் காஞ்ச மாதிரி இவங்க உடம்பு விருகத்துல ஓடி போயிருக்கு. பாட்டத்துக்கு மருந்தே இல்லையா? இருக்கு. நாட்டு வீட்டுல வைத்தியம். காரணமான Mr. Man? Yeah? I don't know what it was. எதுக்காக ஒண்ணு எக்ஸ்ட்ரா? எனக்கும் peninsula fever வர மாதிரி இருக்கு. பெரிய சைஸ் கொம்ப கொனேல வாங்கிட்டு வா. வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, வெத்தல பத்தலையா? ஸ்டூபிட், ஏட்டி பார்க்க கூடாது. வாக்கலே. God! பாவக்கல் போகம்பம், இது என்ன வெட்டலையா இல்ல தார போட்டு ரோடா? எதிர் வீட்டுல இருக்கிற அப்புவே பார்த்து உன் இதயத்துல இடி இடிக்குது. துள்ளாத மனமும் துள்ளுது. அவரை நீ எப்படியாவது சொந்தமாக்கிடு, இல்லைனா உன் காதல் புயலா மாறி இதயம் தூள் தூளா நொறுங்கிடும். டைட்டானிக் கப்பல் மாதிரி பீஸ் பீஸ் ஆயிடும். அவரு அவ்வளவு ஈஸியா மசிற ஆள் இல்ல. அப்போ அவரு பின்னாலே போய் காத்தி அணைக்க முடியுமா? 32 பல்லும் கொட்டி போயிடும். Oh my god! At least அவரோட பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்து சிட்டிங் அதுக்குள்ள போடுக்கோ. அவனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அவர்கிட்ட இந்த ரியாக்ஷன் கிடைக்கும். இது நீ போட்டா உன் உடம்புல கரண்ட் பாஸ் ஆகும், காதல பாஸ் ஆகும். இது நீ போட்டுட்டு வா. சரி. Oh, very nice. இது என்ன பேண்ட் கட் பண்ணிட்டீங்க? உடம்பு
போனா ரிசல்ட் ஜீரோ ஆயிடும், அறகுறையா போனா அவர் உனக்கு ஹீரோ ஆயிடும். இந்த நிக்கிற போடு. இப்ப பார்த்தா எனக்கு ஆசை வருது. போய் அசத்துற. அழகான பொண்ணு அறகுறையா பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருச்சிருவியே. கண்ட்ரோல் கண்ட்ரோல். அம்மா அதுவும் உள்ள போறது இல்ல, இதுவும் அடங்க போறது இல்ல, நான் உள்ள போறதா பெட்டர். என்ன ஒண்ணு வர்க் அவுட் ஆலியே, தோணிக்கு தோணி ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. நெஞ்சுக்கு நெஞ்சு ரியாக்ஷன் கொடுக்கணும்னா இந்த வயக்ரா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணோம். பாத்திதரா மகாசையே, அந்த ஆள் எனக்கு கிடைக்கட்டும், இந்த ஹோட்டலே உன் பேருக்கு எழுதி வச்சிடுற. ஆமா இந்த வயக்ரா மாத்த போட்டு என்ன ஆகும்? புதுசு புதுசா கனவு வரும், அணைச்சு காசை வரும், இத போட்டா காதல் வரும், அப்ப ஒத்த வேகம் வரும். ப்ளீஸ் முடியாது சொல்லாதீங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஓகே, இந்த மாத்திரை அப்பூ சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இத தின்னுட்டானா மான் மாதிரி குதிச்சு அவன் உம்மடியில வந்து விழுந்துருவான். இதுல உனக்கு லாபம் இருக்குது, எனக்கு என்ன லாபம்? அந்த ஆள் மட்டும் எனக்கு கிடைச்சாருனா இந்த ஹோட்டலுக்கு உன் பேர் வச்சிடுறேன். நிஜமாவா? ஆ நிஜமா. அப்படின்னா சிட்டி டிஃபன் சென்டர் அடிச்சுட்டு கோடீஸ்வர டிஃபன் சென்டர் போர்டு மாட்டுவியா? ஓகே. அவ மட்டும் இந்த வயாகரா மாதிரி சாப்பிட்டா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே குழு குழு குழுன்னு மடியில வந்து விழுந்துருவா. அதுக்கப்புறம் நீயாச்சு அவனாச்சு என்ன வேணாலும் பண்ணு. வாங்க வயாகரா, இத பொடியாக்கி பால்ல கலந்து அப்பு கொடுக்க போற, அதுக்கப்புறம் தான் இருக்குது அவனுக்கு. கோடீஸ்வரா இனிமே எங்கிட்ட நடக்காதாக்கு. இப்ப சொல்றேன், என்னது தண்ணி பிடிக்கிறதா? தர்ம தேத்து போச்சு. சாம்பார் பொடி எங்க வச்ச இந்த கோட்டி பையன்? ஐயோ குண்டலா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? விக்கல் எது விக்கலா? அதெல்லாம் யானைக்கு வராத, எப்படி வந்தது? இந்த ஊத்திக்க ஊத்திக்க ஊத்திக்க, தயவு செஞ்சுங்க மண்டை போட்டுறது சாமி. அப்பு இரு, அரைச்ச மாத்திரையோட வர்றேன். இன்னும் கொஞ்சம் போடு. அப்பா அப்பு சாம்பார் டாப். ஐயோ மாத்திரை எவன் நக்குனா இங்க காணா? சாம்பார் தூக்குதுங்க எல்லாரும் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறாங்க. உறிஞ்சி உறிஞ்சு குடிக்கிறானுங்களா? தெரியாம குடிக்கிறானுங்க. குடிச்சதுக்கு அப்புறம் முருங்காய் ஒதுக்கிடுவானுங்க. இனிமே இந்த ஆளு பக்கத்துல உட்கார்ந்து அவ்வளவுதான். அவருக்கு மாத்திரை குடுத்துட்டியா? எங்க போய் குடுக்கறத? நீ குடுத்த மாத்திரைய அரைச்சு வச்சிருந்த உன்றால அந்த சாம்பார் கலக்கி எல்லாருக்குமே ஊத்திட்டா. இப்ப எல்லாருமே குப்பர் குப்பா வந்து பாரு. Like a baby, love burning thorn.
பிறந்த நாய எப்படி கொண்டீங்க? கோடாரியில ரெண்ட குழந்தைங்களா இல்ல வெட்டர் வாழ்ல தலைய சீவுனீங்களா? எங்கல இருக்காத போனோம் ஜீப்லயா கொண்டு வந்து முன்னால போடுங்கடா. அந்த போனத்தோட கழுத்தை கடிச்சு அக்கறைய படிவெத்திக்கிறேன்டா. என்ன பேசாம இருக்கிய? போன சின்ன பண்ண மாதிரி சதிரி பிடிச்சா நீங்க கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கல. பரவாயில்ல, அவன் கொண்டு விட்டேன் சொல்லுங்களேன், காதல தேர் ஊத்தின மாதிரி இருக்கும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலப்பா. அற தூக்கத்துல அற பசியோட அர்த்த ராத்திரியில இருந்து பொழுது எப்ப முடியும்? ஏன் பசங்க ஜீப் எப்ப கண்ணில் படும்னு தினமும் மாடியில உட்கார்ந்து ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தான்டா. அவனை கொண்டு அவன் ரத்தம் படிஞ்ச கையோட வருவீங்கன்னு நினைச்சான்டா. வெறும் கையோட வந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி வெட்டி பயில பெத்ததுக்கு நானே வெட்டி நிடி சாவலான்டா. வாங்கடிங்க அசிங்கத்தை கழுவுற அந்த கையால சோறு இருக்கேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஐயா உங்களை என் வீட்டுக்கு மருமகளா எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா? சட்ட சபையில எங்க அப்பா மேல கைய வச்சவன சபாநாயகர் முன்னாடியே கைய வச்சேன். சபாஷ், எங்க பொண்ணுங்க போனா இவ்வளவு ரோஷம் உள்ள வீட்டுக்கு தான் போகணும்னு உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு வச்சாரு. எப்போ உங்க புருஷங்க ஆம்பளைங்க இல்ல ரோஷம் இல்லாத பயலுகன்னு தெரிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் எதுக்குமா உங்க கழுத்துல அவங்க கிட்ட தாலி பட்டபுசங்க சொல்லுங்க. ஏன் கைய கால வெட்டனுடைய கழுத்தை வெட்டினாதான் இந்த தாலி எடுத்து கழுத்துல கட்டுவோம்? இல்லனா இந்த வீட்லயே உங்க கண்ணு முன்னாடியே ரோஷம் உள்ள வேற ஆம்பளைகளை கட்டுவோம். உங்களுக்கு தம் இல்ல சொல்லுங்க. இந்த வயசுல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவனை கொள்றதுக்கு ஒரு ஆம்பளைய பெத்துக்கிறேன்? இல்லப்பா, அவனை பொணமாக்கிட்டு தான் நாங்க இந்த வீட்டுக்குள்ள வருவோம். Come on, very good. அப்படிதான். மெல்ல மெல்ல. Get up, baby. நடக்கணும். No, 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 no. You have to try. Come on, come on. Get up. என்னால நடக்க முடியாது. கால் ரொம்ப வலிக்குது. என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. சிஸ்டர், இவங்க அண்ணன் வர சொல்லு. அடுத்தவங்க கஷ்டப்பட்டா தாங்க முடியாது. தங்கச்சி தங்கச்சி, இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னா ஒரு புல் அடிச்சாதான் ஆகும். ஒரு 200 ரூபாய் கொடு. நான் எங்க இருக்கிறேன்? ஏன் அடிக்கிற? இப்படி அவங்க தான் விவரம் இல்லாம அந்த சிட்டு ஹோட்டல் வித்ததுக்கு சந்தோஷப்படுறாங்க. பால்ல தண்ணி கலக்கிற உனக்கு எங்கேயும் அறிவு போச்சு? அட என்னையாது, அடுத்தவங்க ஹோட்டல் காலி பண்ணா நமக்கு சந்தோஷம் தானே? பாட்டி பின்னி அடிக்கிறானுங்களே. பகலோட அருமை எப்ப தெரியும்? ராத்திரியில. வெயிலோட அருமை எப்ப தெரியும்? நல்ல. அதே மாதிரி நம்ம ஹோட்டல் சாப்பாடு பிரமாதம் எல்லாரும் சொல்லணும்னா எதில ஒரு மோசமான ஹோட்டல். பாட்டி எனக்கு ஒரு அடி தானா? வந்து ஏத்தி விடுவாடா. கரெக்டா வேலை ஸ்னாப், நீ சொன்னதுதான் ரைட். இந்த மட சாம்பிராணிக்கு பால்ல தண்ணி கலக்கிற தவிர ஒண்ணும் தெரியாது. இந்த பாரப்பு, உன் சூப்பர் முனைய யூஸ் பண்ணி எப்படியாவது சிட்டு ஹோட்டல் விடாம பாத்துக்க. என்ன ஹோட்டல் வித்துட்டியா? எங்க காஞ்சனம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரு விட்ட கிளம்பிட்டியா? நான் வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்க வெங்கல கடைக்குள்ள யானை புகுந்த மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கோழையா இருப்பா நான் நினைக்கல. ஹோட்டல் வித்தது காஞ்சனம்மாவுக்கு பயந்து இல்ல, உனக்காக. சரஸ்வதிக்கு கால் சரியாகணும், சங்கீதாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் உதவி செய்யத்தான். நான் உனக்கு என்ன உறவு? எனக்கு உதவி பண்ற அவங்க உனக்கு என்ன உறவு? நீ உதவி பண்ற அவங்கள என் கூட பிறந்த தங்கச்சிங்களை நினைச்சு பண்ற. நீ என்ன கட்டிக்க போற புருஷனா நினைச்சு பண்ற? ஏதுபா ஏ சாரி சேட் சிட்டு ஹோட்டல் விக்கறதா இல்ல இந்தாங்க. நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு.
அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்ணுல கண்ணீர் வந்தா தான் நமக்கு இதயம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு இதயம் இருக்குன்னு நிரூபிச்சுட்ட. அந்த இதயத்துல நான் இருக்கேன்னு நீ இருக்க நீரம் தான் நீயும் சாதிக்க.
எப்ப கார் ஓட்டும்போது என்ன கூட வச்சுக்கிற? நீ இப்படி கனவு காணும்போது எதுக்கு கூட வச்சுக்கிற? இல்ல தெரியாம கேக்குற? நீ வெடி வெடி வேலை செய்யற, வெடிச்சதுக்கு அப்புறம் வேலை செய்யற, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு அலையிற, அப்படி காசெல்லாம் சேர்த்து நீ என்னதான் பண்ண போற சொல்லு. சரஸ்வதியோட கால் குணமாய் நடக்கணும், சரளா படிக்கணும், சங்கீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும். சிட்டி லெவனை பார்த்துருக்கியா? இல்ல. பாப்பு அவனுங்களை யாரு? உன்ற போட்டோ உங்ககிட்ட கேட்டு பாத்தியான்னு கேக்குறானுங்க. அது அப்புறம் சொல்றேன், முதல்ல நான் சொல்றபடி செய். நீங்க தேடிட்டு இருக்கிற ஆள் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். வாயிலே பாம்பு, நீ மட்டும் செதறிடு. எப்படி போன சொல்லு? வாயிலனா கை இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் காட்டு. போ. ஏய் நிஜமா இங்க தான் இருக்கானா? இறங்க. எங்கட எங்க மாமா வாயில எடுத்துட்டு கூப்பிடுறா. என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை அனுப்பி வச்ச உங்க அப்பாவுக்கு தெரியும். பாவம் இவன் யாரோ பயத்துல நெஞ்சு வடிச்சு செத்துட்டான். நாம ஏதாவது பண்ணணும். இவன் குடும்பத்துக்கு லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லு. சார் நான் உயிரோடு தான் இருக்கிறதுங்க. சார் நான் உயிரோடு இருக்கிறேன் தெரிஞ்சதுன்னா அந்த நாய்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தலையில பாம்பு வச்சு என்ன கொண்டுருவானுங்க சார். அதனால செத்த மாதிரி நடிச்சுனுங்க. ஆமா லட்சம் ரூபாய் எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க சொல்லுங்க. உனக்கு இல்ல, எங்களுக்கு போன் மூலமா தகவல் சொல்லி எங்களை இங்க வர சொன்னவனுக்கு தான் கொடுப்போம். யாரவன்? பசங்களை உன்னால ஜாமீன்ல கொண்டு வர முடியாது. அப்புறம் என்ன மசு இருக்குடா இங்க நிக்கிற? போட. என் முன்னாடி அழுது இங்க உசுரோட புதைச்சிருவேன். இந்தியால இருந்து வையா பேசுறேன். ஹாய் டாட், என்ன திடீர்னு போன் பண்றீங்க? எனக்கு பிறந்த மகனுங்க, அதான் உன் அண்ணங்க, நம்ம குடும்ப பெருமையை குழி தோண்டி போச்சுட்டாங்கம்மா. வாட்? விவரமா சொல்றேன், பிளைட்ட பிடிச்சு இந்தியாவுக்கு வா.
அஞ்சலி, உன்ன லண்டன்ல இருந்து எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? உன் கண்ணுல கண்ணீரை பாக்கிறதுக்கு இல்ல, என் படிய தீர்த்துக்கிறதுக்கு. சீக்கிரப்பா, உங்களை தலைகுனிய வைக்க தாயி அண்ணனுக்கு பிறந்திருக்காங்க. உங்க எதிரிங்களை தலைகுனிய வைக்கத்தான் நான் பிறந்திருக்கேன். இந்த வீட்டுல எங்க அப்பாவோட என் அண்ணனுங்களோட ரத்தத்தை சிந்த வச்ச அந்த சண்முக பாண்டியனை கொன்னு அவனோட ரத்தத்தை நான் சிந்த வைப்பேன். போதுமா, இந்த வார்த்தை எனக்கு போதுமா? என் எதிரிய பழி வாங்க என்ன வேணும் சொல்லு. அடியால் வேணுமா, ஆயுதம் வேணுமா, எது வேணும் சொல்லு. நான் பிறந்தது உங்க ரத்தத்துல, அதுல கலந்திருக்கிற வெறி மட்டும் போதும். அசத்தல இருக்கா கொடமா? கொடத்தை சுமந்துட்டு போற அந்த இடுப்பு. என்ன வேணும் சார் உங்களுக்கு? சூடா என்ன இருக்கு? இட்லி வடை தோசை பூரி. இட்லி வடை தோசை எல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப இடுப்புல குடத்தை சுமந்துட்டு போனாலும் இடுப்பு அழகி அவ வேணும். அந்த பொண்ணு என் தங்கச்சி சார். இந்த தாவணியோட ரேட் தப்பு. அப்பா தப்பு ரைட் எல்லாம் எங்க அகராதிலேயே கிடையாது. மரியாதைய ஒத்துக்கலனா மானபங்கப்படுத்திடும். நாங்க பைக் பாண்டியோட தம்பிங்க, எது வேணாலும் பண்ணுவோம். நான் தப்புன்னு சொன்னது அதுக்கு இல்ல சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பத்து பேர் பாக்குற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அடி வாங்குறதுக்குன்னு அட்ரஸ் கொடுக்குறானுங்க. அட்ரஸே இல்லாம ஆக்க போற அப்பு. இன்னைக்கு அவங்களுக்கு அடிக்க போற ஆப்பு ஆப்பு ஆப்பு. ஏய், என்ன நீ மட்டும் வந்திருக்க? அவ வரல, எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு பாடணும். உங்க அம்மா எப்படி சமஞ்சா, உங்க அக்கா எப்படி சமஞ்சான்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கிய? என்னடா திமரா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை இங்கேயே வெட்டி துண்டு துண்டாக்கி பார்சல் அனுப்பிடுவோம். உன்ன மாதிரி வெறும் பேச்சு பேசுறவனை எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். உன் மிரட்டலுக்கு பயப்படுறவனா இருந்தா உன் இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஏண்டா, பொண்ணு வேணுமா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே உன் நாக்கு அறுத்து எரியாம விட்டது ஏன் தப்பு? பொண்ணுங்கன்னா படுக்கிற பொம்மை இல்லடா, பூஜை பண்ண வேண்டிய தெய்வம். உங்க அம்மா காசுக்காக கற்ப வித்திருந்தா அவங்க வயித்துல நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. நாலனாவும் எட்டனாவும் தான் பிறந்திருக்கும். பெரிய வீட்டு பிள்ளைகளோட திருவிளையாடல்கள் வெளியே தெரியறதில்லடா. அது வெளியே தெரியணும், நீங்க அவமானப்படணும், இதுக்கு ஒரு முடிவு வரணும். இவனுக்கு துமரி இதோட அடங்கிடும். Yeah.
மரீனா பீச் பக்கம் போனா என்ன பார்த்து வர அளவு கூட வராம போயிடும். நான் மீனா பக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனா கீழே இறங்குற விமானம் கூட இறங்காம திரும்பி போயிடும். சிட்டில இருந்த எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் என்ன பார்த்து மீன் கூட கரவாலாயிடும். அப்படிப்பட்ட இந்த பைக் பாண்டன் தம்பி மேல ஆஸ்திரேலியா ஒரு ஹோட்டல் சப்ளையர் கை வச்சுட்டானா ஷேம். இந்த அவமானத்துக்கு பிறகு இந்த மாமலை இருக்கிறதோட பழ கட்டிக்கலாம்டா. அவன் பணத்தை நாங்க கொண்டு வரோம். வேண்டாம், அவன் காலம் எல்லாம் கண்ணீர் விடணும். அவன் தங்கச்சி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிடறேன். தினம் ஒருத்தன் கையில அவ சீரழிஞ்சா அதை பார்த்து அவன் துடிச்ச செத்துருவான். என் தங்கச்சி எங்க வார்டில் காணுமே? மார்னிங் லண்டன்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்தார். உங்க சிஸ்டரை செக்அப் பண்ணிட்டு ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொன்னார். ஆனா அந்த பொண்ணு தனக்கு நிரந்தரமா கால் வராதுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட தான் இருந்திருக்க. இந்த மாதிரி சமயங்கள்ல தற்கொலை பண்ணிக்கிற நினைப்பு வரலாம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பார்த்து தைரியம் சொல்லுங்க. சரஸ்வதி, சரஸ்வதி, அம்மா வாமா. சரஸ்வதி, சரஸ்வதி, நில்லுமா. சரஸ்வதி, சரஸ்வதி, சரஸ்வதி நில்லு. அம்மா, சரஸ்வதி என் கால் டிராக்ல மாட்டிக்கிச்சுமா. சரஸ்வதி, கிளைன் வருதுமா. ஓடி வந்து என் உயிரை காப்பாத்துமா, இல்லன்னா உங்க அண்ணன் உயிரோட பார்க்க முடியாதுமா. நீ வரலன்னா செத்து போயிடுவாமா. சீக்கிரம் வாமா. வர முடியாது. உன்னால வர முடியும். இந்த அண்ணன் மேல நீ உயிரையே வச்சிருக்க. என்னை காப்பாத்துறதுக்காக நீ எது வேணாலும் செய்வ. எழுதுமா, எழுது வாமா. சரஸ்வதி வா, பயப்படாம வா, வாமா 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 வா 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 வாமா வா. உனக்கால வந்துருச்சுமா. அம்மா, உன் கால் குணமானதும் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேம்மா. வாமா போலாம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வரய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் சதேவாய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ. இல்லாத நேர பார்த்து காஞ்சனம்மா தம்பி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம சங்கீதாவுக்கு அந்த ரவுடியோட கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. வா வா, உனக்காக தான் நான் காத்திருக்கேன்.
பச்சை புழங்க மாதிரி இருக்குது என் தம்பிங்க மேல பட்டனு கை வச்சுட்டல தில்லு இருந்தா என் மேல கை நீங்க எங்களுக்கு சித்திங்கிறதுனால உங்களை விட்டு வைக்கிறேன். இவங்க சந்தோஷத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் வெட்டிடுவேன். இவங்க ஏன் தங்கச்சிங்க? இல்ல இல்ல அவங்க உன் தங்கச்சிங்களா? ஆமா, அவர் எங்க வாசண்ணா. வாசுவா? உன் பேர் வாசுவா? இவர் பேர் வாசு இல்ல, சண்முக பாண்டியன். உங்க அண்ணனை கொண்டுட்டு அதே வாசுங்கிற பேர்ல வந்திருக்கிற ஆளு. போய் உண்மை சண்முக பாண்டியா, அவங்க மூணு பேரும் உண்மையிலேயே உன் தங்கச்சிங்களா இருந்தா, நீயும் அவங்களும் ஒரு தாய் வயித்துல பிறந்தது உண்மையா இருந்தா, அந்த பொண்ணு தலை மேல உன் கைய வச்சு சொல்லு, நீதான் அவங்க வாசு அண்ணன். சண்முகா, நீ நடக்க கத்து கொடுத்த இந்த சின்ன பொண்ணு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, உங்க வாசு அண்ணன் நான் கொலை பண்ணலன்னு. என்னது சொன்ன?
பூமி பூமியா இருக்கும் போதே ஆகாய ஆகாயமா இருக்கும் போதே என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் ஆனாரு போட்டு இப்படி அடிக்கிற தம்பி வாங்க இது என்னங்க இது பச்சை மிளகா இது என்னங்க வெங்காயம் சரியா சொன்னா ஏன் அடிக்கிற பச்சை மிளகாய் இருக்கும் போது வெங்காயம் வெங்காயமா இருக்கும் போது என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் ஆனாரு அழுதுண்டே இருக்க தம்பி அடிச்சுட்டே இருக்கேன் விஷயம் கவலைப்படாத நான் இருக்கிறா இல்லையோ உன் சந்தேகத்தை சொல்லு மாமா தீர்த்து வைக்கிறேன் இது என்னங்க சாமி இது இது பூஜா இது பூஜா தானடா நீ சொல்ற இது என்னங்க இது இது பஞ்சாங்கம் என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் குரு அப்புதான் உன் குரு அப்பு அப்புதான் சொன்னாலும் அடிச்சுட்டே இருக்கேன் அந்த பொண்ணு அப்புவ சண்முக பாண்டியன் சொன்னப்ப தப்புமா அவ சண்முக பாண்டி இல்லன்னு சொல்லி இருக்க வேண்டியதுதான் நீங்க அந்த டயத்துல நாங்க இல்லடா மாமியோட எங்க எப்படிப்பட்ட கேப்ப மாதிரி பயடா நீ இந்த அம்மா கிட்ட நிலவு மாதிரி நடிச்சு அந்த சின்ன பிள்ளைய கிட்ட பிரதர் சென்டிமெண்ட் காட்டி கவுக்க பாத்திய நானும் என் தங்கச்சி ஏமாந்த சமயமா பார்த்து அந்த மூணு பேர்த்தையும் கொண்டு போய் எப்படியாவது பாம்பாயில நல்ல விலைக்கு விற்கிறதான உன் பிளானு நான் அப்பவே கூட சொன்னேன் தங்கச்சி இவ பட்டாம்பூச்சி கொடுத்து சின்ன பிள்ளைகளை கரெக்ட் பண்றான் ஜாக்கிரதையா இருந்த கேட்கலையே அவகையாலேயே என்ன அடிக்க சொல்லி ஆர்டர் போட்டியே நீ கொஞ்சம் சும்மாரு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு மனசுல வச்சிருந்தோ உன் கூட இருக்கவங்களே உன்னை புரிஞ்சுக்கல உன்னை வெறுக்கிறவங்களோட வாழறது விட இந்த ஊரை விட்டே போயிடலாவா இல்ல நான் இந்த ஊர்ல தான் இருக்கணும் என் தங்கச்சிங்க மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னா இனிமே நீ என் கூடவே இருந்துரு ஹோட்டல்ல சப்ளையரா இல்ல என் இதயத்துல என்னைக்குமே ராஜாவா என்னடா இது கலகலன்னு சிரிக்கிறா படபடன்னு துடிக்கிறா படுக்கையவே விரிக்கிறா நீ என்ன நினைச்சு இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சேன்னு எனக்கு தெரியும் நீ வைக்கிற நெருப்ப எப்படி அணைக்கிறதுன்னு தெரியும் பொண்ணோட திமிர அடக்கவும் தெரியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தலையில அட்சதரிசி விழுவுன கனவு கட்டிட்டு இருக்கியா அது விழ போறது உன் தலை மேல இல்ல சுடுகாட்டுல வாய்க்கரிசியா அவன் புணத்து மேல நீ உங்க அப்பா உன் குடும்பமே சேர்ந்து வந்தாலும் அவளை அப்பூவோட சுண்டு விரல கூட நீங்க யாரும் அசைக்க முடியாது நான் யாரு என் பேக்ரவுண்ட் என்ன எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சா நெஞ்சு வெடிச்சு சித்துருவேன் இன்னும் பேசினா பரோட்டாக்கு மாவு பேசுற மாதிரி பிசைஞ்சிருவேன்
நான் எங்க அம்மா வயித்துக்குள்ளேயே சடுகுடு ஆனவடி, யாருக்கும் பயந்தவே இல்ல. இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் செட்டு நான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது பாரு, இங்க ஒரு விசில் அடிச்ச பயத்துல ஆடி காத்துல அம்மி பறக்குற மாதிரி பறந்துருவேன். பயமா? எனக்கு பயமா? நான் பொம்பளை இல்ல, புலிக்குட்டி. அவனை உன் கூட சேர விட மாட்டேன், உன் கழுத்துல மூணு முடிச்சு போட விட மாட்டேன். இந்த கண்கள் அவனுக்காக எவ்வளவு அலைஞ்சது, எத்தனை இடத்துல தேடிச்சுன்னு உரக்கின தெரியும். கிடைச்சதும் விட்டுருவேனா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அவ்வளவு தூரத்துல இருந்து அவன் தேடி வந்துக்கிறான், கண்டிப்பா அப்பு மேல லவ் இருக்குதே. அவ்வளவு அழகான பொண்ணு, அவளுக்கும் அப்பு மேல கண்ணு, கண்ண முடிக்கோ கனவு வருது. சுத்திக்க கொஞ்சம் ஒப்புக்க, தப்பான இடத்துல ஒண்ணு
அழகான பிள்ளையம்மா, ஓம் தாவணிக்கு சொல்லு வையம்மா. பாம்பேல கொண்டு போய் வித்துட்டு பணத்தை ஏன்லான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீதான் வந்துட்டல, உன் இஷ்டத்துக்கு நடத்து. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னடி சவப்பா அழகா இருக்கிற திமிரா, இந்த பாட்டில வீசின கிழிஞ்சிடும் மூஞ்சி. சிங்கத்தை சீண்டி பார்க்க வந்திருக்கியா? யார் நீ? பரமசிவா மொட்டை தலை அறிவு காடா உனக்கு. நீ ஜெயில இருந்து வர்றது காரணமா அந்த அம்மா தான் தெரியுமா? சாரி மேடம். பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு இல்ல உன்னை வெளியே கொண்டு வந்தது. இவங்க அண்ணன் சொல்லி இங்க வந்து நாடகம் ஆடுறானே, அவனை வெட்டி கூறு போடுறதுக்கு. எங்க இருக்கான் அவன்? ஏய் யாரா இங்க அப்பு? தைரியம் இருந்தா வெளியே வாடா. பாத்தியாடா, ஒத்தியாவது வாய திறந்த உன்ன அண்ணானு கூப்பிட்டாலா மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு, இல்லனா இப்பவே உன்னை கூறு போட்டு கூவத்துல வீசிடுவேன். அவங்க அண்ணன்னு கூப்பிடுற வரைக்கும் நீ என்ன வெட்டி போட்டாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்ப கூப்பிட சொல்றா அண்ணா. உண்மையிலே அவங்க உனக்கு தங்கச்சின்னா கூப்பிட சொல்ற அண்ணானு. உங்களுக்கு மேல பாசம் இருந்தா நீ அடி வாங்கறத பார்த்தா அது அண்ணான்னு கூப்பிட்டுக்கணும். கூப்பிட சொல்றா. யாரும் உதவி பண்ண கூடாது. ஒழுங்கா ஊரு போய் சேர சொல்லுங்க, இல்ல உங்க எல்லாரும் உயிரோட புதைச்சிடுவேன்.
நான் நினைச்ச இந்த நிமிஷத்திலேயே உன் உயிர் போயிடும். ஆனா நீ அவ்வளவு சுலபமா சாகிறது எனக்கு இஷ்டம் இல்ல. நீ தினம் தினம் இதே மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கணும். சக்கர நாக்காளியில காலை இழந்து எப்படி எங்க அப்பா துடிச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படியே நீயும் துடிக்கணும். ஒரு தடவை என் காலடியில பாரு, ஓ ரத்தம் என் காலை கழுவி உயிர்ப்பிச்ச கேட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த நீ அந்த மண்ணோட பெருமையை நாசமாக்கிட்ட. ஐயோ எவ்வளவு ரத்தம், என்ன மொட்டானா அவன் நீ கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கும், வெறும் ஜும்போதா கிடைக்கும். ஒரே ஒரு தடவை என் தம்பி அவளை ரேப் பண்ணுவான், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பதிலா என்னால இந்தியாவா கொடுக்க முடியாது, இந்த பங்களா கொடுக்கற. அப்படியா? யா அப்ப ஓகே, உன் தம்பி ரெடியா இருக்க சொல்லு. அம்மா அங்க அடி வாங்கும் போது ஞாபகம் வரலையா உனக்கு உங்க அம்மா? நீ பார்த்தாலே பயந்து நடிக்க சாகிற பொடி பசங்க அவனுக்கு. இவ்வளவு அடிக்கிற வரைக்கும் ஏன் சும்மா இருந்த? உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? அவங்க கைய கால உடைச்சிருக்க வேண்டாம். எனக்கு அவங்க மேல கோவம் வரல, என் தங்கச்சிங்களுக்காக தாங்கிக்கிட்ட. அவ்வளோ அடி வாங்கும் போது என் தங்கச்சிங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வராதாங்கிற ஆசை, என் உடம்புல இந்த ரத்தம் வடியும் போது அந்த ரத்தத்தை பார்த்து ஒரு தங்கச்சியாவது அண்ணான்னு கூப்பிட்டு ஓடி வரமாட்டானாங்கிற ஆசை. உன்னோட ஆசை என்னாச்சு? நீ அடி வாங்கும் போது அவங்க மனசு துடிச்சுதா? அவ்வளோ ரத்தம் கொட்டும் போது ஒருத்தியாவது அண்ணான்னு ஓடி வந்தாளா? வருவாங்க, அவங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்ன மறுபடியும் பிரச்சனையா? என் பிரச்சனை சொன்னா தீத்தா வைக்க போறீங்க. தீத்து வைக்கிறேன், என்னன்னு சொல்லு. இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி என்ற கையெட்டு பக்கத்துல வா சொல்ற. சரி இப்ப சொல்லு. என்னது? அமெரிக்கா கிளின்டன் நிக்கிறார் பாரு. அது என்னது? அது ஆப்பிரிக்கா மண்டல கண்ணுகிட்ட. இது என்னங்க? விஜயகாந்த். ஹலோ, இது அண்ணா மேம்பாலம், இது எல்ஐசி பில்டிங். அறவட்ட பசங்க உங்களுக்கே இவ்வளவு ரோசம் வரும்போது மீச வச்ச ஆம்பள சிங்க சண்முக பாண்டியனுக்கு எவ்வளவு ரோசம் இருக்கணும்? அவன் எதுக்குடா இப்படி கண்ணா பின்னா அடிவாங்கனா? என்ன கன்ஃபியூஸ் அப்புவா? உங்களுக்காக சபாஷ், உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள யாரு உயர்ந்தவங்கன்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். உங்க அண்ணனை கொலை பண்ண கொலகாரனை நேர்ல பாக்குறத விட செத்து போன உங்க அண்ணன் கிட்டயே போய் சேர்ந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க சாக போறீங்களா? உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன் சொல்லி உங்களை ஏமாத்தி அண்ணன் நினைச்சிட்டு இருக்கிற இவன் சாக போறானா? முடிவெடுங்க. வேஷம் போட்டு ஏமாத்துற விஷ கிருமி எங்களுக்காக செத்து போறேன்னு சொல்றது வெறும் பேச்சு. நாங்களே செத்து போறோம். சங்கீதா, என் சாவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்க நினைச்சா? உண்மையிலேயே நினைச்சா? இந்த விஷயத்த நான் குடிச்சு செத்து போறேன். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்.
சண்முக பாண்டியா, உன்னை சந்தோஷமா வழி அனுப்புறேன். அடுத்த ஜென்மத்திலயும் நீ விரோதியா பொறுக்கணும், அப்பவும் உன் சாவு என் கையால தான் இருக்கணும். அக்கா செத்து போயிடுவாரா? ஏய், அவன்தான் உங்க அண்ணல்ல தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கிட்டு வந்தீங்க? அவர் விஷம் குடிச்சிட்டாரு. குடிக்கட்டும், துடிச்சு சாகட்டும். ஏ தம்பி, நீ யோகக்காரன்டா, அவனால ஏந்திரிக்க முடியாது. எவ்வளவு பசிக்கிட்ட அலர்ட்டருங்க, எந்த நிமிஷத்திலும் எதிரிங்களால் அவருக்கு ஆபத்து வரலாம். எஸ் சார். இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே? உங்க கூட பொறுக்கலையே தவிர உன்னை படிக்க வச்சாரு, உங்க ஆளை குணப்படுத்தினாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி காசுபட்டாரு. ஆனா நீங்க மூணு பேரும் சேர்ந்து அவர் இப்படி படுக்க வச்சிட்டீங்க, சந்தோஷப்படுங்க. ஏண்டி நாய் மாதிரி குலைக்கிறேன்? இந்த மூணு பேரையும் பம்பாய் கூட்டிட்டு போய் விக்க நினைச்சான் அந்த பரதேசி. வாய் மூடு. அந்த உத்தமரை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுறேன். அவர் பேரை சொன்னாலே போதும் ஊரே கையெடுத்து கும்பிடும். ஏழைங்க அவரை தெய்வமா நினைப்பாங்க, எதிரிங்க அவரை பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட அஞ்சாத சிங்கம் சண்முக பாண்டியன். Come on, quick. டெல்லியில இருந்து வர சண்முக பாண்டியனை வரவேற்கிறதுக்காக அவங்க அப்பா நரசிம்ம ஆட்டோட வந்துகிட்டு இருக்காரு சார். அதே நேரத்துல வெளிநாடு போக போற தன்னுடைய மகளை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வீரராகவன் ஆட்டோட வந்துகிட்டு இருக்காரு சார். ரெண்டு பேரும் சந்திச்சா மோதிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார். நீ இங்கே நம்ம ஆட்டோட இரு,
வீரராகவன் எந்த காரணத்தை கொண்டு உள்ள விடாது. தேவைப்பட்ட அரை மணி நேரம் ட்ரெயினை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லு. நரசிம்ம நாட்கள் அந்த கேட்டு வழியா வெளியே போன பிறகு வீரராகவன் நாட்களை இந்த வழியா அனுப்பு. ஓகே சார். நம்ம கௌரவத்தை தலைநிமிர வச்சுட்டடா. என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தம்பா. எனக்கு பசி எடுக்கிறப்ப சோறு மட்டும் இல்ல, ரோஷத்தையும் கலந்து கொடுத்தீங்க. சாபாஷ். வாசு எங்க? இங்க இருக்க பெரியா, இத வந்துட்ட. என்னடா இது, தலையில துண்ட போத்திக்கிட்டு இருக்க? உள்ள ஒரே பனி கொட்டுதையா, ஜோதிஷம் பிடிச்சிடும்ல. ரயில்ல பனிங்க, ஏசி கோச் குளிரும் இல்ல, அத பனி நினைச்சிட்டான். சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஏன் கண்டபா? உள்ள சண்முக பாண்டியன் அவங்க அப்பாவும் இருக்காங்க. இருந்தா அவங்க போற வரைக்கும் உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உன் தலையில போலீஸ் சொப்பு இல்லைன்னா இன்னும் உன் தலையில் கால் கடிலடா. நான் அங்க பிளாட்ஃபார்ம்ல நுழையறதுக்குள்ள அவனையும் அவங்க ஆளுங்களையும் பின் கேட்டு வழியா ஓடிட சொல்லு. சார் அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி சமாளிக்கிறது? நில்லுங்க 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 சார், நீங்க இந்த பின் கேட்டு வழியா வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு? வீரராக இந்த ட்ரெயின்ல அவர் பொண்ணு அனுப்பி வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சா தலையெல்லாம் கீழே உருளும். நாங்க போனதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா உன் கான்ஸ்டபிள் விட்டு கணக்கு எடுத்துக்க. சார் உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். என் பையன் அந்த வீரராகவனை கேஸ்ல ஜெயிச்சுட்டு டெல்லியையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு திரும்பி வந்திருக்கான். திருட்டு வழியா போ சொல்றியா? வழி விடு. நில்லுங்க ஐயா, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. நீங்க படிச்சவங்க, தேவையில்லாம இங்க ஒரு கலவரம் நடக்கலாமா? நீங்களாவது உங்க அப்பாவை பின்கேட்டு வழியா போக சம்மதிக்க வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா பின்பக்கமா போயிடலாம். சண்முகா பின்பக்கமா போனா அவன் மீசையை முறுக்குவான்டா. எதுக்கும் உதவாத மீசையை முறுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட மோதுனா தெருவுல மட்டும் இல்ல கோர்ட்லயும் மிதிச்சிடுவோம்னு நிரூபிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கோம், அவங்க தோத்த வேதனையில இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சந்தோஷத்தையும் அது கொடுப்போம். பயந்து ஓடுறாங்க. அவன் கத்துறான்டா. நாய் குறைக்குதுப்பா. டேய் உன் தோள்ல துண்டு எதுக்குடா, அதை என் கால்ல வந்து போடுறான். அவன் மகனும் கத்துறான்டா. வேண்டையா. நாய் குட்டி குறைக்குதுப்பா. டேய் தைரியம் இருந்து இங்க வாடா. தைரியமா? தாய்ப்பால குடிச்சவனுக்கு தான்டா தைரியம் வரும். ஓகே, நாய்ப்பால குடிச்சவன்ல. டேய் சண்முக பாண்டியா, டெல்லி கோர்ட்ல நீ ஜெயிச்சிருக்கலாம்டா, இங்க என் தனி கோர்ட்ல நீ நானும் பாத்துருவோம். நான் பெருந்தன்மையா போனதை நீ பயந்து போனதா நினைச்சிட்டேன். நீ கீழே விழுந்தா பொறுக்கறதுக்கு ஒரு எலும்பு கூட கிடைக்காது. உன் பரம்பரைக்கு இருக்கிற வீரத்தை பத்தியும் தெரியும், உன் ரோஷத்தை பத்தியும் தெரியும். தைரியத்தை பத்தி பெருசா பேசுனல்ல, எங்க உனக்கு தைரியம் இருந்தா தப்பிச்சு பாரு. தப்பிச்சு பாரு. உன்னை சாகடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதும். எத்தனை பேர் வேணும்னாலும் தடுக்க வரட்டும். உன்னை கொல்றதுக்கு கத்தி வேணா, இந்த கால் போதும். டேய் நான் என் தொடைய தட்டுனா அந்த சத்தத்துல உன் சந்ததி அழிஞ்சு போயிடும்.
டேய் பூசணிக்க சொத்த வாழ்வாங்க. அண்ணன் வந்துட்டு இருக்காரு, இதுதான் சரியா நேரம், கேளுங்க கேளுங்க. என்னப்பா ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ பிரச்சனையாமே? ஒண்ணு இல்லம்மா, ஒரு எரும மாடு என்ன முட்டை வந்துச்சு, அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு அடக்கி வச்ச. இல்லையாமே, நீ அந்த வீரராகவனோட சண்டையில போட்டியா? இந்த அடி உத வெட்டு குத்து இதெல்லாம் எதுக்கு கேளுங்க? சண்முகா, உன் காலத்திலயாவது சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கப்பா. எல்லாத்திலயும் காரம் போட்டு வை, இவனுக்கு ரோஷம் குறைஞ்சா நாம எதிரிகளை ஜெயிக்க முடியாது. என்ன பாக்க அக்கா பெத்த முக்க தொட்டு வந்திருந்துச்சு, எங்க அது? அங்க பாருங்க, ஜன்னல்கிட்ட உங்களையே குறி பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாம யாராவது வச்சிருக்கலாம்ல, அதான் உனக்கு டவுட். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எது சமைச்சாலும் அப்ப கூட முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். சீக்கிரம் வாப்பா, நல்ல நேரம் போயிடு. ஏமா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? நான் கட்டிக்கு போறது அக்கா பொண்ணு தானே. நீ சும்மா இரு, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணும்போது உங்க மாமா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு உனக்கு தெரியுமில்ல? அவனுக்கு நாம என்ன குறைச்சல், அவ என்ன பண்ணானோ அதை விட அதிகமா பண்ணுவோம். ஏய் சண்முகா, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும். பெரியா, என் தங்கச்சியில கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கல. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, ஒரு தடவையாவது அவங்களை கூட்டிட்டு வந்தியா? இப்ப என்ன வயசு இருக்கும்? பெரியவேனமோ கல்யாண வயசுல இருப்பா, மத்த ரெண்டு பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்கள விட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ இப்படி இருந்தாங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. என்னப்பா என்னாச்சு, வா தம்பி. ஓஹோ, கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாலே மாப்பிள்ள பந்தாவை காட்டுறியா? 3 ஊர் தாண்டி வந்திருக்கோம், அந்த காலை வச்சா வீட்டுக்குள்ள வரது? நீங்களும் வந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கால் கழுவ தண்ணி குடுத்தீங்க, துடைக்கிறது துண்டு குடுத்தீங்களா? துண்டு குடுத்துருவோம். ஐயரே, நல்ல நாள் பாருங்க. நல்ல நாள் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல சீர் வரிசை என்னன்னு சொல்லுங்க. கேளுங்க மாமா, மாந்தோப்பு வேணுமா, தென்னந்தோப்பு வேணுமா, இல்ல கரும்பு தோட்டம் வேணுமா, தாராளமா கேளுங்க. நிலமெல்லாம் ஏராளமா இருக்கு. ஒரிஜினல் தங்கம் எவ்வளவு கொடுப்பீங்க? எத்தனை கிலோ வேணும் மாமா? 60 கிலோ. முடியாது. கொடுக்க முடியாதுன்னா வேற இடத்துல சம்பந்தம் பாப்போம். முடியாதுன்னு சொல்லல, 60 இல்ல 63 கிலோ தரேன். மாப்ள, போன மாசம் உங்க பொண்ணோட வெயிட் என்னன்னு கேட்டேன், 60 கிலோன்னு தானே சொன்னீங்க? கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்துல இந்த வாரம் 3 கிலோ ஏறிடுச்சு, என்னென்ன பண்ண சொல்றீங்க? அதை பத்தி என் மகன் தான் கவலைப்படணும். இப்ப நல்ல நாள் பாருங்க. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதுமா? எனக்கு மாப்பிளைய பிடிக்க வேண்டாமா தாத்தா? ஏன், என் குழந்தைக்கு என்ன குறைச்ச? குறைச்சல கூடுதல தெரியாது, உங்க குழந்தை கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன உட்காருங்க குழந்தை. சொல்லு. நாம சின்ன வயசுல விளையாடும் போது நான் மரத்துல ஏறினா நீங்க என்ன பண்ணுவீங்க? தலையில ஓங்கி ஒரு குட்டு வைப்பேன். மணல்ல வீடு கட்டி விளையாடும் போது உங்க கண்ணுல நான் மண்ணு தூவினா என்ன பண்ணுவீங்க? இழுத்து 2 அடி கொடுப்பேன். அப்போ எல்லாத்துக்குமே என்ன தலையில அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தோணும் தெரியுமா? என்ன தோணுச்சு? இத விட ஓங்கி அடிக்கணும்னு தோணுச்சு.
கல்யாணம் ஆயிட்டா திருப்பி அடிக்க முடியாதுல்ல, அதான் இப்பயே அடிச்சிட்டேன். மாமா கோச்சுக்காதீங்க. இப்ப என் அடிச்சத நீ வெளியே சொல்லிடாத. இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்னு இருக்கு. இந்த கன்னத்துல ஒண்ணு குடுக்க போறியா? இல்ல, உங்க அழகான போட்டோ இருக்கிற லாக்கெட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் கழுத்துல போடணும். சரி, நீ போய் கதவை திறக்கறியா? ஐயோ, கண்ணும் கண்ணி போயிடுச்சே. கண்ணி போன கண்ணத்துக்கு கண்ணி ஊத்தட்லதான் மருந்து இருக்கு. கண்ண முடிக்கோங்க. வாங்க வாங்க. என்ன, எல்லா நகையும் பேக் பண்ணிருக்கீங்க? லாக்கெட் போட்டு வெளியே இருக்கு. இதுல உங்க போட்டோ வைக்கிறது கொஞ்சம் டைம் பிடிக்கும் சார். நாளைக்கு இவற்றை கொடுத்து விடுறேன். சரிங்க. முடியாது சொல்லுங்க மாமா. ஏ, கல்யாணத்துக்கு நாலு நாள் தான் இருக்கு, இருக்கிற மூணு நாளும் நீங்க என் நெஞ்சிலேயே இருக்கணும். அதான் மாமா, உங்க போட்டோ இருக்கிற அந்த லாக்கெட் என் கழுத்துல தொங்கணும். அதை நினைச்சுக்கிட்டு நான் தொங்கணும், இல்லன்னா நான் தாலி கட்டிக்க மாட்டேன். ஏய், எவன்டா கதவு திறந்தது? மூடுங்கடா.
நாங்கதான்ப்பா. அவமானத்துல செத்து செத்து துடிக்கிற என் முகத்தை வெளியே காட்டவே வெக்கமா இருக்கடா. அந்த சண்முக பாண்டியை நான் ரயில்ல தள்ளி கொன்னிருந்தா வீரனா செத்துருப்பண்டா. தொடைய தட்டி அந்த சத்தத்துல உன் சந்ததியை அழிஞ்சிடும்னு சொன்னானே, அதை கேட்டு ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை சாவரண்டா. அவனையும் அவன் குடும்பத்தையும் பூமியில புதைச்சிட்டு வந்து நீங்க இந்த கதவை தரங்கடா. அப்ப என் முகத்தை பாருங்கடா. அந்த சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்குப்பா. எப்படா சண்முக பாண்டியனு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. எல்லாரும் துணிமணி நகை வாங்கறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது நம்மள தாண்டித்தான் போகணும். அப்பா நீங்க எல்லாரும் முன்னால் போங்க, வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. டேய் நீங்கலாம் பையனோட வாங்க. சரிங்க. சரியா? பாம் வெடிக்கலடா முண்டம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்க டயர் மாத்து. அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே டயர் பஞ்சர். சரி மாத்து. டேய் சீக்கிரம் மாத்துங்கடா. வண்டி ரெடி. டேய் வாசு, டயர் மாத்திரத்துக்கு கல்லு வச்சல்ல, அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்ட. எடுத்து ஓரமா போட்டு வா போ. உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுடா. இது நம்ம எதிரிகளோட ரத்தத்தை ருசி பார்த்த கோடாளி, அவங்கள ரெண்டா பொழந்த கோடாளி.
இந்த வீரராக அவன் குடும்பத்தை அவமானப்படுத்துறவங்கள குடும்பத்தோட குழி தோண்ட கூடாது. சிவா, அப்பா, இத கொண்டு போய் நடுகாலவே. இனிமே நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வமே இந்த கூடாலி தாண்டா. கூப்பிடுறா, உன் குடும்பத்தையே கூப்பிடு, பத்தலனா இந்த ஊரையே கூப்பிடு. எங்க அப்பா ரத்தக்கர காயிரத்துக்கு முன்னாடியே அவர் நெஞ்ச பிழந்த இதே கோடாலியால உன் மகனோட தலையை வெட்டி எங்க அப்பாவுக்கு ரத்தாபிஷேகம் பண்ணிட்டேன்டா. இந்த மண்ணுல விரோதிய கொலை பண்றவன வீரன் சொல்லுவாங்க, பெண்களை கொலை பண்றவன வீரம் இல்லாத பேடின்னு சொல்லுவாங்க. வர வழியில மறைஞ்சிருந்த எங்க குடும்பத்தை கொன்ன நீ மனுஷனுக்கு பிறந்தவன் இல்லடா, மாட்டுக்கு பிறந்தவன். டேய் வீரராகவா, நான் திருட்டுத்தனமா வரலடா, துணிச்சலோட வந்திருக்கேன். என்ன இந்த மீசையில பழி தீக்கிற வெறி இருக்கு, இந்த மீசையில எதுக்கிறவன் அடியோடு அழிக்கிற ஆவேசம் இருக்கு. இப்பவே இங்கே உங்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டலண்டா, நான் மீசை எடுத்துறேன்டா. நீ சாக கூடாது, உன்னை நொண்டியா எதுக்கு விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க குடும்பத்தை கொடூரமா கொலை பண்ண நீ அசிங்கத்தை கழுவுற கையால சோறு தின்னு அதை நினைச்சு துடிச்சு துடிச்சு சாகணும். அப்பா டாய் கண்டங்க கண்டையா கண்ட போறீங்க, கஷ்டமே கேளு, கண்டா கண்டா சொல்றது கேளு. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் வேறு சொல்ல கேளுங்க. ஐயா வேண்டாம் Ah!
வாசு! 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 அண்ணா வாழணும், அண்ணா வாழணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பியே, இன்னைக்கு ஏன் கையால? அண்ணா! கவலைப்படாதீங்கண்ணா, இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக தானா? செத்து போறதுக்கு நான் கவலைப்படலண்ணா. என் தங்கச்சி அண்ணா வருவாரு வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்கண்ணா. ஒரு தடவை அவங்க கிட்ட போய் நீங்க தான் அவங்க அண்ணன் சொல்லு, அவங்க கண்ணீரை இல்லடா உன்னை நாக்கா பார்த்த. வாசு, 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 டேய் வாசு, வாசு, வாசு. நான் அண்ணனா போகிறதுக்காக நீ போயிட்டியடா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலதான் உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட. அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏமா அஞ்சலி, சண்முக பாண்டியன் செத்து போயிடுவாரு, அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தியா? உன்னை பார்த்து கல்யாண தேதி முடிவு பண்ணி பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வந்தவங்களை உங்க ஆட்கள் வெட்டி கொன்னதனால தான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க குடும்பத்தை பழி வாங்கினாரே தவிர, நடந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் இவர் இல்லம்மா. சோறு போட்டு வளர்த்த சண்முக பாண்டியனை காப்பாத்தத்தான் உங்க அண்ணன் வாசு நடுவில் போய் விழுந்தானே தவிர இவரு கொல்லலம்மா. தனக்காக தன் கூட இருந்தவங்க உயிரை இழந்துட்டா மத்தவங்களாக இருந்தா காசு பணம் கொடுத்து சரி கட்டி இருப்பாங்க. ஆனா இவரு உங்களுக்கு அண்ணனா வந்தவரு சொந்த அண்ணனாவே மாறிட்டார். சகல வசதிகளோட சக்கரவர்த்தியா வாழ்ந்தவரு எச்சில் பார்த்தா கழுவுனாருமா. தினம் கோடியில புரள கோடீஸ்வரம் விட்டு புள்ள உங்களுக்காக டாக்ஸி ஓட்டினாருமா. அவரு பிறந்த மண்ணில் அவரை எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா நீங்க அவர் அண்ணான்னு கூப்பிடுங்கிறதுக்காக விஷத்தையே குடிச்சாருமா. உழைக்கணும்னு பிரார்த்தனை பண்றீங்களோ சாகணும்னு சாபம் கொடுக்கறீங்களோ உங்க இஷ்டம். எஸ்பி சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சண்முக பாண்டியனை கொலை பண்றதுக்கு எங்க அண்ணன் இங்க வந்துட்டு இருக்காங்க. விஷம் குடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான சண்முக பாண்டியன் எந்த வார்டில் இருக்கான்? டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. உன்னை தப்பா நினைச்சிருந்த, ஆனா நீ உங்க அண்ணன் இங்க வரத போலீஸ்ல சொல்லி அவரை காப்பாத்திட்ட. இருந்தாலும் அவர் ஆபத்துல இருந்து இன்னும் மீளல. ஏன்னா உங்க ஆளுங்க கத்தியோட அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுவும் கையிலதான் இருக்கு. நீ சண்முக பாண்டியன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, அவர் சாதாரண மனுஷனா இருந்தப்போ அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்த, இப்போ அவர் கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட. அது மட்டும் இல்ல, வாசுவோட தங்கச்சிகளை தான் சொந்த தங்கச்சியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் உயிரோட இருக்கணும்னா நீ அவரை கல்யாணம் படிக்கிறது தான் ஒரே வழி. அவன் ஏன் தங்கச்சி கேட்டல தலை கட்டுறதா? அவனுக்கு முன்னாடி ஒன்ன கொண்டு அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்களால உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீங்க சண்முக பாண்டிய குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்காக தான் அவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்கினாரு. அது தெரியாம அவருக்கு விஷம் கொடுத்து நான் கொல்ல பார்த்தேன். அதுக்காக இப்ப நான் வேதனைப்படுறேன். அந்த மனித தெய்வத்தோட கால கழுவுறது கூட உங்களுக்கு. அஞ்சலி, கொன்னுடுவா உன்னை. கொன்னுடுகடா. மனுஷ உயிர்களோட விளையாடுற குடும்பத்துல பிறந்த உங்களுக்கு
உயிர் எடுக்கிறது சுலபம்தான். அதனாலதான் கூட பிறந்தவனையே கொல்ல துணிச்சிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது சண்முக பாண்டியன் தான். அப்பா, இவ சண்முக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ இவ கழுத்துல மூணு முடிச்சு போறதுக்குள்ள இவ பெத்த பொண்ணைய கொல்ல சொன்ன கல்லஞ்சக்காரன் என்ன இந்த ஊர் சொல்லணுமா? சண்முக பாண்டியன், 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 சண்முக பாண்டிய ஐயா, உங்களை பாக்குறதுக்காக ஊரே திரண்டு வந்து நிக்குது. அவங்களை எங்களால கட்டுப்படுத்த முடியல, கொஞ்சம் வெளியே வந்து உங்க முகத்தை காட்டணும். செத்து போட பாம்புப்பா சண்முக பாண்டியா, என் நெஞ்சில வச்ச இந்த காலம் கழுவுத்தனம் வந்திருக்கு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த ஊரு நிம்மதியா இருக்கும். இந்த எஸ்பி சொன்னதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது மட்டும், என்னால இறந்து போன உங்க அப்பா என் பொண்ணு வயிற்றுல பிள்ளைய பிறக்கணும். ஓம்சமும் ஏம்சமும் கடவுள கூட சேராது. தம்பி, தம்பி, நான் சொல்றத கேளு. நீ என் வயித்துல பறக்கலைனாலும் நான் உன் மகனாத்தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில சொல்றேன், நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா நல்லதுப்பா. அண்ணா, அன்னைக்கு எனக்கு கால் வரலன்னு ரயில்ல விழுந்து செத்து போலான்னு நினைச்சேன். உங்க உயிரை பத்தி கவலைப்படாம எனக்கு கால் வர வச்சீங்க. இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நிஜமாவே நான் செத்து போயிடுவேன். அப்படி சொல்லாதம்மா. உங்களை எங்க வாசம் அண்ணனாவே ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு விளங்க மாட்ட வேண்டி வருமேனு தான் கவலைப்படுறேன். தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகணும்னு தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தங்கச்சிங்க மூணு பேரும் அவங்க அண்ணன் வாச சொன்ன மாதிரி நல்லா வாழ வைக்கணும்னா நீங்க கையில எடுக்க வேண்டியது கத்தி இல்லங்க, தாலி கயிறு. எந்த கையால விஷம் கொடுத்தாலும் அதே கையால பால் எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்குள்ள வர்றதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டான்னா அவ எவ்வளவு மாறிட்டான தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி எங்க தலையில அடிச்சதை விழுணும் நீங்க ஆசைப்பட்டா, வாசனோட ஆத்ம சாந்தி அடையணும் நினைச்சா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். இதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம நீங்க பிடிவாத பிடிச்சா நாங்களும் கல்யாணம் படிக்க மாட்டோம்.
ராமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி. இந்த மூட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்தம் என்று தின்று போடா. காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி. ஒன்னு ஒரு தரம் பார்க்காம இந்த குட்டி பொண்ணு ஓடி போனா. பூவு வாடவே பொறுப்பேனா நீ பள்ளியறை புள்ளிமானா. இந்த முட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்தம் என்று தின்று போடா. காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி. சந்தோஷமா விடியும் வரை காதில் கேட்கும் ஒலியே சங்கீதமா. ஜிங்கிலாலோ 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 பஞ்சு வந்து பஞ்சு வாரோ. ஜிங்கிலாலோ 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 சென்னி பண்ணு பஞ்சு வாரோ. இந்த முட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்தம் என்று தின்று போடா. காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி. பெரியவாழ்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க.
நான் சண்முக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க அண்ணன் கிட்ட நீ சொன்னப்ப அவங்க உன்ன வெட்ட வந்தாங்க. ஆனா நான் தடுத்தேன். ஏன் தெரியுமா? பெத்த பொண்ணையே கொலை பண்ண பாவம் இந்த வீரராக உனக்கு வந்துடக்கூடாதுன்னுதான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனை கொலை பண்ணலாம் நினைச்சோம். பெத்த பொண்ணையே விதவையாக்குற பாவம் எனக்கு இருக்குடா வேண்டான்னு பகை எங்க ரெண்டு பேருக்கும் தான். எங்களுக்காக நீங்க யாரும் சாக கூடாது. சீக்கிரம் போங்க. தைரியமா இரு, நாங்க இருக்கோம். பாண்டியனோட தலையை வெட்டி
கூர் போட்டுட்டு அப்புறம் சண்முக பாண்டியனை போய் வெட்டுங்க. வாங்கடா என்ன வெட்டுங்க. உங்களை மாதிரி வெறி பிடிச்சவங்களாலதான் இந்த மண்ணில எத்தனையோ பொண்ணுங்க குங்குமத்தை இழந்திருக்காங்க, எத்தனையோ குழந்தைங்க அனாதை ஆயிருக்காங்க. எதிரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு நாம கழுத்துல மூணு முடிச்சு போட்டது, இத்தனை வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்கிற பகைக்கு ஒரு முடிவு கட்டி ஒற்றுமை ஏற்படுத்தத்தான். ஆனா நீங்க இன்னும் மாறல. ஏன் சாவுனால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நினைச்சா என்ன துண்டு துண்டா வெட்டி போடுங்க. வாங்க வெட்டி சந்தோஷப்படுங்க. வாங்க வெற்றியை பார்க்க கூடாது. நான் குருடன் ஆகணும்டா. சண்முக பாண்டியா இந்த வீரராகவன் வாழ்ந்தாலும் புலி செத்தாலும் புலிடா. என் பணத்தை எரிச்சாலும் அது கூட சொல்லுண்டா. பாக பகன்டா சொல்லும். பாக பா. மனிதர்களுக்குள் இருக்கும் பகை மனிதர்களை மட்டும் அழிப்பதில்லை, இந்த மண்ணின் அமைதியை அழித்துவிடும். மதங்கள் வேறாக இருக்கலாம், நம் மனங்கள் ஒன்றாக இருக்கட்டும். இனங்கள் வேறாக இருக்கலாம், நம் இதயங்கள் ஒன்றாக இருக்கட்டும். இது புதிய நூற்றாண்டின் சபதமாக இருக்கட்டும். என் பொண்ணுங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினாலதான் இந்த சண்முக பாண்டியனை ஆண்டவன் அண்ணனா அனுப்பி வச்சிருக்கான். அழுக்கான வெள்ளையா